ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். கடந்த இரண்டு நாட்களாக திமுக எம்பி ஆர் ஆசா பேசிய ஒரு பேச்சு வந்து ஹிந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நடுநிலை ஹிந்துக்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நம்ம ஆன்மீகவாதிகளுக்கும் ஹிந்துக்கள் ஹிந்து தர்மம் மீது சனாதன தர்மம் மீது நம்பிக்கை உடையவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர் ஆசா அவர்களில் ஆர் ஆசா பேசிய பேச்சு அது மாதிரி கேவலமான கீழ்த்தரமான ஒரு பேச்சு தான் அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த பேச்சை கூட நான் திரும்பிய வாயில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோவே ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நான் நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தாகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் தீண்டத்தாகனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உரக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த ஆராசா மேடையில் பேசின பேச்சுக்கு நடிகை கஸ்தூரி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி அவர்கள் ஒரு போட்டோவை பகிர்ந்து ஆராசாவுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் நாக்கை பிடுங்கும் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. என்ன கேள்விகள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது அவங்க முதல்ல என்ன போட்டோ பகிர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அவர்கள் மற்றும் அவங்களுடைய மருமகன் சபரீசன் மற்றும் மகள்கள் எல்லாருமே கோவிலுக்கு பூஜை செய்வதற்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தட்டு தாம்பூலத்தில் வந்து குங்குமம் விபூதி தேங்காய் அர்ச்சனை செய்கிறதுக்கு பெரிய தேங்காய் அது இதுன்னு எடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த போட்டோவை பகிர்ந்து கஸ்தூரி அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூத்திரர்கள் இழிவானவர்கள் என்று ஹிந்து மதம் சொல்லவில்லை, ஹிந்துக்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்காரர்கள் தான் சொல்கிறார்கள் அப்படின்னு கஸ்தூரி அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடையில் கேட்ட கேள்வியை முதலில் வீட்டில் கேட்டிருக்கலாமே ராஜா, இதெல்லாம் ஒரு புழப்பா அப்படின்னு ஆராசா எம்பிக்கு நம்ம நடிகை கஸ்தூரி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. இந்த கஸ்தூரி அவர்களுடைய இந்த கமெண்ட்ஸ் பதிலடி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. ஆராசா சொன்ன அந்த பேச்சை பற்றி ஆராசாவுக்கு நீங்கள் ஏதாச்சும் பதில் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.